வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து நான் அப்ளை பண்ண போகிறதில்ல என்ன காரணம் அப்படின்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட்டு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இது பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, ஐடி கம்பெனி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்டாரில் இருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜியில் இருக்காங்க, அதாவது லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வர க்ரோயிங் ஃபீல்டில் இருக்காங்க. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா வர ரெவன்யூவோட மார்ஜின், அதாவது 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ மார்ஜின் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஐடி கம்பெனி கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் டெக்னாலஜியில் இருக்கிற கம்பெனிஸோட மார்ஜின் வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு ஆடடான ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ நிறைய சேனலில் யூடியூப் சேனல்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 700 கோடி ரூபாய்க்கு இஷ்யூ வருது, டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். இந்த ப்ரைஸில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 165 to 66, எப்போதுமே கட் ஆஃபில் கோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறையா யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, பிஇ ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 26-27 இருக்குது. ஸோ ஆல்ரெடி டெவலப்பான இன்ஃபோசிஸ் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, இந்த கம்பெனிஸே வந்து ஆல்ரெடி இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனிஸே வந்து பார்த்திங்கன்னா 24 இல்லைன்னா 20 to 25 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வந்து ஆல்ரெடி டெவலப்பான கம்பெனியை வாங்கிறத விட்டுட்டு அந்த ஐபிஓவில் வாங்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நிறைய இந்த ஐபிஓ வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அந்த கால்குலேஷனை வந்து இந்த ஐபிஓ மேலே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் வந்து அவங்க ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரெவன்யூ வந்து கம்மி தான் ஹாப்பியஸ்ட் மைண்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்க்கு வந்து அதிகம், டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கம்பெனிஸை கம்பேர் பண்ண முடியும். அடுத்து வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் த கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்னும் ஒரு புது கிளைண்ட் ஆட் பண்ணுறோம்னு வைங்க, அது வந்து டோட்டல் ரெவன்யூலையோ டோட்டல் ப்ராஃபிட்லேயோ வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் உண்டு பண்ணாது. ஆனால் வந்து இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் இது மாதிரி சின்ன கம்பெனிஸ் வந்து புதுசாக ஒரு கிளைண்ட் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணும், அதாவது அப்சைடில் வந்து பெரிய இம்பாக்ட் ஆகும். ஸோ வந்து இந்த 26 பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு நல்லா ஒரு 2 to 3 கிளைண்ட் ஆட் பண்ணாவே, பெரிய கிளைண்ட் ஆட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஇ இபிஎஸ் ஆட்டோமேட்டிக் ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிஇ ரேஷியோ கம்மியாயிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஃபோசிஸையும் டிசிஎஸையும் கொண்டாந்து இந்த கம்பெனி கூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத், அதாவது எவ்வளோ கம்பெனி வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ எஸ்சிஎலோ பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான க்ரோத் தான் இருக்குது, லெஸ் தென் 10% தான் வந்து க்ரோத் ஆகுது. சில கம்பெனிஸ் வந்து ஃப்ளாட்டாகவும் க்ரோத் ஆகுது. பட் ஆனால் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 to 20% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகுறாங்க. ஸோ வந்து இந்த க்ரோத் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெவன்யூ இயர் ஆன் இயர் வந்து எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 24 to 26 அந்த பியில் இருந்தாலும் அனலிஸ்ட் எல்லாம் ஃபார்வர்டு ஏர்னிங், அதாவது நெக்ஸ்ட் இயரு அதுக்கு அடுத்த வரப்போகிற இயரில் வந்து கம்பெனி ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக 20 to 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்கனால பி ரேஷியோ வந்து 12 to 16 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வந்து அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூஷன், அதாவது இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ கம்பேர் பண்ணும்போது அந்த பிஇ ரேஷியோ வந்து ஒரு ஜஸ்டிஃபையபிளான ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் அதாவது டிஜிட்டல் ஸ்பேஸில் மட்டும் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த கிளைண்ட்லாம் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்லாம் வந்து இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லாம் இது சிமிலர் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 பிஇலிருந்து 60 பிஇ வரைக்கும் ட்ரேட் ஆகிறாங்க. ஸோ வந்து இந்த 26 அப்படிங்கிற பிஇங்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபையபிள் தான். ஸோ இது வந்து ஒர்த்து தான். அடுத்து நான் எப்போதும் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் கேட்டுங்களா, அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிம்பாங்கன்னா ஜிஎம்பி அப்படிம்பாங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னா அவுட் சைடு வந்து இந்த ஷேர்ஸை வந்து எவ்வளோக்கு கோட் ஆகிட்டு இருக்குது, அதாவது அவுட் சைடு வந்து இப்போ ஐபிஓவில் வந்து ஒரு குறிப்பிட்ட 200 ரூபாய்க்கு வைக்க அப்படின்னா எவ்வளோ ப்ரீமியத்தில் அவுட் சைடு வந்து நான் மார்க்கெட் ஆஃப் சைடு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 60% ப்ரீமியம் இருக்குது. ஸோ இது வந்து லீகலான ஒரு இது கிடையாது, அவுட் சைடில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சை விட்டு நடக்கிறதுனால இது வந்து லீகல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த ப்ரீமியம் வந்து யூஸ்வலாக வந்து அந்த ஐபிஓ வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு முடிவு பண்ணுறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 60% ப்ராஃபிட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால மோஸ்ட்லி வந்து இந்த இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ கெயினும் பார்த்திங்கன்னா 50 to 60% அப்சைடில் தான் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வந்து பொட்டன்ஷியல் அப்சைட்
அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து லிஸ்டிங் டே அன்றைக்கி 50 to 60% இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 100% வரைக்கும் கூட அப்பாகலாம். என்ன காரணம் அப்படின்னா, கம்பெனி ஆல்ரெடி சின்ன கம்பெனி அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஷேர்ஸ் எல்லாம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா 100% கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஹையாக போகிறப்ப வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில வருடங்களாகவும் சில வருடங்களில் வந்து கம்மியாகவும் ஒரு கன்சல்டேஷன் வரும், அப்போ வந்து வாங்கிக்கிறது பெட்டரான ஒரு ஐடியா. அடுத்து வந்து ஏன் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு, கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு தெரியுது, 50% வரைக்கும் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நானே சொல்லிட்டேன். ஸோ வந்து இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ஆல்ரெடி வந்து டே ஒன் நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா டே ஒன் முடிஞ்சிருச்சு. டே ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட 15 times வந்து சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஷேருக்கு 5 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இன்னும் 2வது நாள் 3வது நாள்லாம் வந்திங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக பெட்டிங் நடக்கும். ஸோ வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கம்பெனி சின்ன கம்பெனி அப்படிங்கிறனால அலாட்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீட்டைல் போர்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ போகுது அப்படின்னு யாராலையும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா மினிமம் வந்து 50 கிராஸ் பண்ணிடும். ஸோ இந்த மினிமம் 50 கால்குலேட் பண்ணால் கூட அப்ளை பண்ணுற 50 பேத்தில் தான் வந்து ஒருத்தர் கிடைக்க போகுது. ஸோ வந்து அந்தளவுக்கு ப்ராபபிலிட்டி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அந்தளவுக்கு லக் இருக்குமா, லக்கோவில் ப்ராபபிலிட்டி ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் 50 அப்ளிகேஷன் போட்டால் தான் ஒரு அப்ளிகேஷன் எனக்கு கிடைக்கும் ப்ராபபிலிட்டி கணக்குப்படி. ஸோ அதனால் வந்து அதனால தான் வந்து நான் அப்ளை பண்ணல. பட் மற்றபடி வந்து இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். என்ன காரணம் அப்படின்னா சின்ன ஐபிஓ அதனால பார்த்திங்கன்னா ரீட்டைல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிட் பண்ணியிருக்காங்க. டே ஒன்லேயே வந்து 15 times போயிடுச்சு. ஸோ வந்து 50 அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிராஸ் ஆகும். ஸோ வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். பட் கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட், கிட்டத்தட்ட ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 6 to 9000 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.